ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது சில சமயத்தில் என்ன ஆகும்னா டிடெக்ட் ஆகும், டிடெக்ட் ஆகாமல் போகும், லூஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தினால அந்த கேபிள் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ அதோட பெட்டராக மினி ஓடிஜி அடாப்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஸோ இந்த அடாப்டரை நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ்லேயே கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணுமோ அப்போ டைரெக்டாக நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு என்ன யூசஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூசேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பென்ட்ரைவ் தான். அந்த அடாப்டரை பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து டைரெக்டாக நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் யூஎஸ்பி ஸ்டோரேஜாக உங்கள் மொபைலில் அமைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் பென்ட்ரைவ் அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் செகண்டாக இதில் நீங்கள் கார்ட் ரீடரை இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கார்டு ரீடரில் மெமரி கார்டில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இதுவும் ஆக்சுவலாக உங்களுக்கு யூஎஸ்பி ஸ்டோரேஜாக காமிக்கும். அடுத்த யூசேஜாக இதில் கீபோர்ட் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போனா உங்களுக்கு அதிகமாக டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி தேவை இருந்ததுன்னா அப்போ நீங்கள் டக்குன்னு கீபோர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இதில் நீங்கள் மவுஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். மேபி சில டைம் உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ இது மூலிமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் மவுஸ் கூட யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு யூஎஸ்பி ஹப் இருந்ததா கீபோர்ட் மவுஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் இருந்ததுன்னா அந்த ஒயர்லெஸ் ரிசீவருடைய யூஎஸ்பி டாங்கலை இதில் இன்செர்ட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே டிடெக்ட் ஆகும், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக உங்ககிட்ட கம்ப்யூட்டருக்காக யூஸ் பண்ணுற பெரிய ஹெட்செட் ஏதாவது இருந்ததுன்னா அதை யூஎஸ்பி ஆடியோ டாங்கலில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ டாங்கலில் மினி ஓடிஜி அடாப்டரில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓடிஜி அடாப்டரில் உங்களுடைய மொபைல் யூஎஸ்பி கேபிளுடைய யூஎஸ்பி போர்ட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க மினி யூஎஸ்பி போர்ட்டை இன்னொரு ஃபோனில் இன்செர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோன்லேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லாமல் அந்த மொபைல்லேருந்து நீங்கள் சார்ஜும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் அடுத்ததாக யூஎஸ்பி லைட், யூஎஸ்பி ஃபேன் விற்குது, அதெல்லாம் கூட இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக யூஎஸ்பி லேன் விற்குது, இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது சில மொபைலுக்கு தான் செட் ஆகும். ஸோ இவ்வளோ இல்லாமல் இதோட வேறு இன்னொன்னையும் கனெக்ட் பண்ணலாம். அது என்னன்னு கேட்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுதான் யூஎஸ்பி ஜாய்ஸ்டிக். ஸோ இது உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த யூஎஸ்பி போட்ட ஓடிஜி அடாப்டரோட ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.